ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிளிக் இன் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க வரோம்னா, நேற்று வந்து அரசு பேருந்தில் வந்து அதாவது டிஎன்எஸ்டிசியில் வந்து 685 டிரைவர் கம் கண்டக்டருக்கான அந்த அறிவிப்பு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, இப்போ வந்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அது எப்படி அப்ளை பண்ணுங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, tnstc.online.reg.in. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷில் ரெண்டுலுமே இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கான அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, விளம்பரம் கொடுத்துருந்தாங்களா, அதில் என்னென்ன ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிவுரைகளும் வந்து தமிழில் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாகவே படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், எந்த மிஸ்டேக்கும் பண்ணிட வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், என்ன ஏதாவது டவுட் இருக்கா இருந்ததுனாலும் ஜென்ரலான டவுட்ஸ் மட்டும் அதையும் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஏதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் லெவலில் ஏதாவது ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெக்னிக்கல் லெவலில் ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர்வு அனுமதி சீட்டு பதிவு இருக்கும் மற்றும் தேர்வு நடைபெறும் இடங்கள் பற்றியெல்லாம் வந்து இந்த www.arasubus.tn.govin என்ற வெப்சைட்டில் வந்து அப்போ வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து எப்போவுமே வந்து இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதான் அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் துவங்கும் நாள், அதாவது ஸ்டார்ட் பண்ணுற டேட்டும் க்ளோஸ் பண்ணுற டேட்டு எல்லாமே டைம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து நீங்கள் இதில் இந்த ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கன்னு சொல்லியிருக்கல, இதில் நீங்கள் போயிட்டு விண்ணப்பிக்கலாம். அதாவது அந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற மாதிரியே வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸை ஃபுல்லாக என்டர் பண்ணி இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சரு உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் இதுக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். ஸோ ஓடிபி செயலாக்கம், இதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த், ஓடிபி இதெல்லாம் போட்டு நீங்கள் இதில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் உள்ள லாகின் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டல் இது கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் செயல்முறை எல்லாமே வந்து இதில் ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. புகைப்பட வடிவம் என்ன இருக்கணும், கையொப்ப வடிவம் எவ்வளோ சைஸில், அதாவது ஃபோட்டோ சைஸு, சிக்னேச்சர் சைஸு, லைசன்ஸு சைஸ்லாம் எவ்வளோ இதுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து வச்சுருக்கு. லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸு வேணும், கண்டக்டர் லைசன்ஸு வேணும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப கட்டணம், உங்களுக்கு எவ்வளோ விண்ணப்ப கட்டணம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதையும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.